ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பச்சிடெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வவ்வால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வவ்வால் மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வவ்வால் மீன், அப்புறம் லெமன் சைஸில் புளி, 1 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன், சாரி வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பூண்டு 6 லிருந்து 7 நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு, இதுலேயும் வெள்ளையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சு வருது. இது கூட 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். பொன்னிறும நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் அடிக்க வெந்து வரும். இப்போ இது கூடவே வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொருளில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சாரி மல்லித்தூள் 3 டீஸ்பூன், அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கலாம். வாங்க எல்லா மசாலாவும் போட்டாச்சு. அது நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா உப்பு கிளறிங்க. போகணும் நல்லா. இப்போது இதில் 1/2 கிளாஸ் மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா நல்லா சுவை போகணும். அது நல்லா கிளறி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த ஸ்மெல்லும் போகணும். நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிச்சு, மசாலா வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளித்தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளித்தண்ணியை சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி வைக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி நல்லா சேர்த்துடலாம். நல்லா திக்காக குழம்பு, மீன் குழம்பு ரெடி ஆகட்டும். நல்லா திக்கான பிறகு அதுக்கப்புறமா மீனை சேர்க்கலாம். முன்னாடியே சேர்த்தா மீன் உடஞ்சிடும், அதனால் நல்லா குழம்பு திக்கான பிறகு சேர்த்துக்கலாம். வாங்க 1 நல்ல 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனை போட்டுடலாம். இப்போ இதை 6 லிருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். வாங்க வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது கூடியே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா திக்கான பிறகு அஃபிடலாம். மீன் நல்லா வெந்த பிறகு அஃபிடலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சுவையான டேஸ்டான வவ்வால் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் வவ்வால் மீன் குழம்பு எப்படி இருக்கிறது இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். எதனா டவுட்னா இல்லை எதனா உங்களுக்கு ரெசிபி தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரச்சுட்டே. தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. விரால் மீன் குழம்பு ரெசிபி.